இன்னைக்கு நாளைக்கு சுந்தரி சீரியல்ல என்ன நடக்கலனா, கார்த்திகோட அம்மாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சது. உடனே எல்லார்ட்டையும் இந்த உண்மையெல்லாம் சொல்லி கார்த்திகை வந்து வீட்டை விட்டு துரத்துறாங்க. கார்த்திக் இருந்துட்டு, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டேயில, நான் வந்து தனியா போக மாட்டேன், தமிழ் பாப்பா கூப்பிட்டு தான் போவேன், நீ மட்டும் தமிழ்கிட்ட நான் தான் அவங்க அப்பான்னு சொல்லு, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னு பாரு அப்படின்றாங்க. உடனே சுந்தரி இருந்துட்டு, சரி கூப்பிடலாம், தமிழ் மட்டும் நீ தான் வேணும்னு சொல்லி உங்களுடைய வந்துட்டேனா, நான் ஒரு அம்மாவா இருக்கிறதுல தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுன்னு கார்த்திக் இருந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. அதுக்கப்புறம் தமிழ் பாப்பாவை கூப்பிடுறாங்க. கார்த்திக் இருந்துட்டு தமிழ்கிட்ட அழுதுகிட்டே நடிக்கிறாரு. இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது பாப்பா, உன்னை என்னையும் பிரிக்கணும்ன்றதுக்காண்டி ஏகப்பட்ட சதி வேலை எல்லாம் பண்றாங்க. உண்மையை சொல்ல போனா நான் வந்து உன்னோட மாஸ்டர் கிடையாது, நான் தான் உன்னோட அப்பா, அது உன்னோட சுந்தரி அம்மாவுக்கும் தெரியும் அப்படின்றாங்க. அதை கேட்டுன்னு தமிழ் வந்து ஷாக் ஆகுறாங்க. இத்தனால உன்னோட சுந்தரி அம்மா உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காண்டி என்னென்னமோ பண்ணாங்க, ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு அவங்களுக்கு புரிய வை, நீ வந்து எங்கடோ வந்துருப்பாப்பா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டோடனே தமிழ் இருந்துட்டு சுந்தரியை பாக்குறாங்க. சுந்தரிகிட்ட போய், ஏமா மாஸ்டர் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சுந்தரி இருந்துட்டு ஆமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ் பாப்பா இருந்துட்டு சுந்தரிட்ட கேக்குறாங்க, அப்புறம் ஏமா இத்தனை நாள யாருமே என்கிட்ட சொல்லல அப்படின்றாங்க. அதுக்கு சுந்தரி பாட்டி யாருமே எதுவுமே பேசாம முழிக்கிறாங்க. கார்த்திக் இருந்துட்டு சொல்றாரு, பாத்தியா பாத்தியா, இப்ப கூட எல்லாருமே தயங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க பக்கம் உண்மையே கிடையாது, அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, வா நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. கார்த்திக் இருந்துட்டு வா பாப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. உடனே தமிழ் பாப்பா இருந்துட்டு கார்த்திகோட கையை பிடிக்கிறாங்க. சுந்தரி முதக்கொண்டு மொத்த குடும்பமும் ஆடி போயிடுறாங்க. கார்த்திக் இருந்துட்டு எல்லாரையும் பார்த்து நக்கால செரிக்கிறாரு, வா பாப்பா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. தமிழ் பாப்பாக்கு நடந்துகிட்டே இருக்கும் போது சுந்தரி பாத்துக்கிட்ட யாவமெல்லாம் வருது. சுந்தரி தமிழ பார்த்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வேகமா கார்த்திகோட கைய உதறி தள்ளிட்டு வேகமா சுந்தரியை வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா, நீ தான் என்னோட அம்மா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றாங்க. இதை பார்த்த கார்த்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பதறி போறாரு.